தமிழகத்தில் மின் கட்டணம் இரு மடங்காக உயர்த்தப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. 500 ரூபாய் கட்டணம் செலுத்தியவர்கள் 1000 ரூபாய் செலுத்தும் அவல நிலை. போன கவர்மெண்ட்டில் இருக்கும்போது 100 ரூபாய் 100 யூனிட் வரைக்கும் இலவசமாக கொடுத்தாங்க. அதுக்கு மேலே அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ன்ற வார்த்தைக்கு வரல. மக்களுக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ வந்து விவசாயிகளுக்கும் ரொம்ப பாதிப்புலாம் ரொம்ப ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கட்சி கவர்மெண்ட்டில். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சாவால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ். மணியன் குற்றச்சாட்டு. இன்ஸ்டாகிராம் மூலம் சிறுமியிடம் 60 சவரன் நகையை மிரட்டி வாங்கிய இளைஞர். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தேனி அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்ற 2 பெண்கள் கைது. விடியா ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிவேகமாக பரவி வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை. கோவை வால்பாறை தேயிலை தோட்ட பகுதியில் பட்டப்பகலில் உலாவரும் காட்டு யானைகள். வனத்துறையினரின் மெத்தனத்தால் பணிக்கு வர அச்சப்படும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். சென்னை ராயப்பேட்டை விடுதியில் சட்டவிரோதமாக ஆடல் பாடல் நிகழ்ச்சி. செய்தியாளர்களை ஆபாச வார்த்தையில் திட்டிய 2 போதை ஆசாமிகள் கைது. திருப்பதி திருமலையில் கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். கொரோனா மருந்து தயாரிக்கும் சீரம் நிறுவனத்திடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள். புனே வல்லாபயரில் வாட்ஸ்அப் மூலம் மோசடி செய்தவர்கள் குறித்து போலீசார் விசாரணை. அருணாச்சல பிரதேசத்தில் ராணுவ முகாமிற்கு மறைந்த தலைமை தளபதி பிபின் ராவத் பெயர் சூட்டல். சீன எல்லையை ஒட்டியுள்ள சாலைக்கும் அவர் பெயர் சூட்டப்பட்டது. வரும் 26ஆம் தேதி தொடங்குகிறது புகழ்பெற்ற மைசூர் தசரா திருவிழா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைப்பார் என அறிவிப்பு. 4வது தொழில் புரட்சியில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. குஜராத்தில் நடைபெற்ற மத்திய மாநில அறிவியல் மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். இங்கிலாந்து ராணி எலிசபெத் மறைவையொட்டி இந்தியாவில் இன்று துக்கம் அனுசரிப்பு. தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகின்றன. ராணி எலிசபெத் இறுதி சடங்கு 19ஆம் தேதி நடைபெறும். பக்கிங்காம் அரண்மனை அறிவிப்பு. பாகிஸ்தானில் புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும். முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் வலியுறுத்தல். பப்புவா நியூ கினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரெக்டர் அளவில் 7.7ஆக பதிவாகியுள்ள நிலையில் சேத விவரங்கள் வெளியாகவில்லை.